எனக்குன்னு ஒரு நிரந்தர அடையாளம். விஐபி ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியா கூட தான் விளாட போயிருந்தோம். ஸோ பாருங்களேன், இந்த இடத்துல பிரியாவோட சிம்பிள் மட்டும் கட்டுது, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலையா. ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன், அவங்க வந்து இந்த போட்டிக்குள்ள தான் இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன், எந்த புரியல ப்ரோ அப்படின்னா இப்போ பாருங்களேன். ஸோ நான் வந்து அவங்களுக்கு எந்திரிக்க சொல்கிறேன், அவங்க எந்திரிச்சாங்கன்னா தெரியும். ஸோ அவங்க வந்து அந்த போட்டிக்குள்ள தான் இருக்காங்க அப்படின்றத நல்லா பாருங்கள். யாரோ வந்து 2 மீட்டரில் அந்த போட்டிக்குள்ள தான் காமிக்குது பார்த்தீங்களா, போட்டிக்குள்ளேருந்து ஓடி போகிறாங்க. ஸோ வேறு அளவெல்லாம் ட்ரிக்கில் இப்போ பாருங்கள், திருப்பி வந்து ஜம்ப் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே வந்து வருவாங்க. ஸோ செம்மையான ட்ரிக் மக்களே, ஸோ உண்மையாகவே செம்மையாக யூஸாக இருக்கும். ஸோ பாருங்களேன், பெட்டிக்குள்ளே போயிட்டாங்களா, பெட்டிக்குள்ளே நிற்கிறாங்களா. ஸோ இதை தான் சொன்னேன். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஆடன்ஸ் கிரீக் அப்படின்னு சொல்லிட்டு பெர்முடா ரீமாஸ்டர் ஒரு பிளேஸ் வரும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ரேங்க் மேட்ச் போட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்து மரணமாக சர்வை பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் ஜோன் கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒன்லி ஃபீமேல் கேரக்டருக்கு தான் ஒர்க் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து அப்படியே ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே போயிடுவீங்க. நான் நல்லா சொல்கிறேன், ஒன்லி ஃபீமேல் கேரக்டருக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ட்ரிக்கு பக்குன்னு சொல்லலாம். ஸோ பாருங்களேன், மேல் கேரக்டருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதே இது ஃபீமேல் கேரக்டருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எப்படி ப்ரோ, சரி ப்ரோ, ரைட்டு ப்ரோ, எப்படி ப்ரோ இதுக்குள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி புரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து வச்சுக்கோங்க மக்களே. ஸோ ஃபீமேல் கேரக்டர் வச்சுட்டு ஸோ நான் லொக்கேஷன் காட்டுறேன். ஸோ இதான் வந்து லொக்கேஷன், உங்களுக்கு சுற்றி சுற்றி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஏதோ கொட்டை ஏதோ ஒரு வீடு வந்து இருக்கும். ஸோ அந்த வீடு பேர் சரியாக தெரிலங்க, இதுக்கு என்ன அட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ நான் சுற்றி லொக்கேஷன் காட்டுறேன், அது பக்கத்தில் தான் இந்த மாதிரி ஒரு குட்டி வீடு இருக்கும். ஸோ அந்த குட்டி வீட்டுக்குள்ளே வந்துட்டு, ஸோ எப்படி சொல்கிறது, குட்டி வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த சைடு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே ஏறி குதிச்சிங்கன்னா போதும், ஜஸ்ட் ஒரே ஒரு ஜம்ப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அந்த பெட்டிக்குள்ளே போயிட்டு நீங்கள் மறைஞ்சிருவீங்க. ஸோ பாருங்கள், ஸோ ஜஸ்ட் பக்கு, இது ஹேக்கோ எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் இந்த இடத்துல இப்படி ஒரு பக் இருக்குது. ஸோ அந்த பக்கை வந்து நம்ம பட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாருங்களேன், நானே உள்ளே இருக்கிறேன். ஸோ ஒன்லி ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பக் ஒர்க் ஆகிட்டு இருக்குது மக்களே. ஸோ ரொம்பவே சிம்பிளான பக் தான், ஒரு சிலருக்கு வந்து ஜம்ப் பண்ணால் வராது, அதாவது நிறைய பேர் ஜம்ப் பண்ணிட்டு ஒரு சிலருக்கு ஜம்ப் பண்ண வராது, அவங்க வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஸ்கோப் போட்டு ஜம்ப் இன் பண்ணுறது, ஒரு சிலர் டக்குன்னு ஓடிடுவீங்க, அதுக்கு வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஸ்கோப் போட்டு அப்படியே ஜம்ப் பண்ண தொட்டிங்கன்னா கரெக்டாக உள்ளே போய் உட்காந்துப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை செம்மையாக வேறு லெவல் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஸ்குவாடாக போகிறீங்க, ஸ்குவாடாக போய்ட்டு நீங்கள் போய் இதுக்குள்ள ஒழிஞ்சிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டை ப்ரே நான் எங்கே இருக்கேன் கண்டுபிடினோடே உங்கள் ஃப்ரெண்டு செம்மையாக வந்து எக்ஸைட் ஆகி எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவார். ஸோ நான் பிரியாக்கே இந்த ட்ரிக்கை சொன்னேன், அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ அந்த பக்கம் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு தான் கூப்பிட்டு போயிருந்தோம். ஓகே ரைட்டு மக்களே, ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒன்லி ஃபீமேல் கேரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு இடத்துல ஆடன்ஸ் கிரீக்கில் மட்டும் தான் இந்த ஒரு பக் ஒர்க் ஆகுது. ஸோ இதே மாதிரி நிறைய பக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக்ஸ் கொடுத்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஆடன்ஸ் கிரீக் போகிறீங்க, இந்த வீட்டை கண்டுபிடிக்கிறீங்க, நான் வந்து லொக்கேஷனுக்கு காமிச்சேன், கரெக்டாக அந்த இடத்துல ஏறி குதிக்கிறீங்க, ஒன்லி ஃபீமேல் கேரக்டர்ஸ், குதிக்க முடியாதவங்க ஸ்கோப் போட்டு பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே கைஸ், ஸோ இந்த ஒரு ட்ரிக் வீடியோ அவ்வளோதான். ஸோ ரொம்பவே ஷார்ட் இந்த வீடியோ, நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த ஒரு ட்ரிக் வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்காக, அதாவது ஒரு என்ன வேறு லெவலாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க, ஒரே ஒரு ஷேர் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பண்ணி காமிச்சு வேறு லெவல் பண்ணுங்கள். இன்னொரு ஹாசமான வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அத்துடன் உங்களை மறுபடியும் வேபி தமிழன், அண்ட் தென் லவ் யூ ஆல், டேக் கேர், பை.